வணக்கம். காமத்தின் விலை என்ற இன்றைய வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். போருக்கு பிந்தைய இலங்கையில், குறிப்பாக தமிழ் பிராந்தியங்களில், விபச்சாரமானது வரலாற்று, கலாச்சார மற்றும் சட்ட ரீதியான சவால்களுடன் பின்னி பிணைந்த ஒரு சிக்கலான சமூக பொருளாதார நிகழ்வை முன்வைக்கிறது. உள்நாட்டு மோதலின் முடிவை தொடர்ந்து இப்பகுதி சமூக இயக்கவியல் மாற்றங்களை கண்டுள்ளது. சில தனிநபர்கள் உயிர் வாழ்வதற்கான ஒரு வழிமுறையாக பாலியல் தொழிலை தெரிவு செய்கின்றனர். எவ்வாறாயினும் இந்த நடைமுறை குறிப்பிடத்தக்க சமூக களங்கத்தையும் சட்டரீதியான தடைகளையும் எதிர்கொள்கிறது. ஏனெனில் வறுமை, இடப்பெயர்வு மற்றும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் ஒருங்கிணைத்தல் போன்ற பரந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாடு தொடர்ந்தும் போராடி வருகிறது. இந்த சிக்கலான காரணிகளின் வலையானது போருக்கு பிந்தைய இலங்கையில் விபச்சாரத்தை சுற்றியுள்ள நுணுக்கமான நிலப்பரப்புக்கு பங்களிக்கிறது. இது சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கும் விரிவான தீர்வுகளை தேடும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் அநேக சவால்களை முன்வைக்கின்றன. இலங்கையில் பாலியல் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பரவலான சமூக பாகுபாடுகளை பற்றி பேசுவதோடு எமது உரையாடலை ஆரம்பிக்கலாம். இதை பற்றி விரிவாக பேச இன்று எம்மோடு இணைகிறார் அம்பிகா சற்குணநாதன். இவர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் ஆவார். பாலியல் தொழிலில் உள்ள பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு கலாச்சார விதிமுறைகள் மற்றும் சமூக அணுகுமுறைகள் எவ்வாறு பங்களிக்கின்றன? அம்பிகா, பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்கள் பல சவால்களை எதிர்கொள்கின்றனர். இந்த சவால்களுக்கு சமூகம் வந்து சமூகத்தின் தவறான பார்வை ஏதான் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. எமது சமூகத்தில் இருப்பவர்கள்தான் அரச பொறிமுறைகளும் போலீஸில் கூட இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த பெண்கள் அரச பொறிமுறைகளோ அல்லது போலீஸையோ நாடும் போது கூட இந்த தவறான அபிப்பிராயம்தான் அவர்களின் செயற்பாடுகளின் அடிப்படையாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு போலீஸ் வந்து இந்த பெண்களை தவறாக பார்ப்பதால் தான் இந்த பெண்கள் வந்து வன்முறையை எதிர்கொண்டாலும் கூட அதை பற்றி போலீஸில் சென்று அவர்கள் முறைப்பாடு செய்ய முடியாது. ஏனென்றால் சமூகத்தை பொறுத்தவரை பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்கள் என்றால் அவர்கள் வந்து மற்ற பெண்களிலும் பார்க்க குறைவானவர்கள். எமது சமுதாயத்தில் அவர்களுக்கு சமமான உரிமைகள் இல்லை. அவர்களை ஒரு இழிவான பார்வையில் தான் சமூகம் வந்து பார்க்கின்றது. அதுதான் சமூகம் மற்றும் அரச பொறிமுறைகள் வந்து இந்த பெண்களை பாராபட்சத்திற்கு உட்படுத்துவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஒரு குழந்தையின் தமிழ் தாயான இவர் சிறு வயதிலிருந்தே போரின் கொடுமையை அனுபவித்தவர். இளமையில் இவருக்கு நடந்த பலாத்காரம் பிற்காலத்தில் தன் குடும்பத்தை கவனித்துக் கொள்வதற்காக பாலியல் தொழிலில் ஈடுபட தூண்டியிருக்கலாம் என்று அவள் நம்புகிறாள். நம்பிக்கை இழந்திருந்தாலும் அவளுடைய கோபமும் தைரியமும் அவளை நியாயத்தை தேடுவதை நோக்கி தள்ளுகின்றன. சின்ன காலத்துல வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் தான் பிறப்பு வளர்ப்பு வந்து பெருசனாக குடும்பத்தில் பெரும் குடும்பம் இங்கே படிப்பு அதுகள் ஒன்றும் இல்லை எங்களுக்கு. அவ்வளோ பிரச்சனையில் வளர்ந்து வளர்ந்து நாங்கள் விட்டு வழியை வேலை செஞ்சுட்டு கொண்டு வளர்ந்து கொண்டு சகோதரங்கள் 8 பேர் நான் தான் கடைசியால். சின்ன காலத்துலேருந்து நாங்கள் கடுமையாக கஷ்டப்பட்டேன். அது பிறகு என்ன செய்யணுண்டா, நீ குமராயின பிறகு கல்யாணத்தை முடிச்சு போட்டும் வேற ஊருக்கு போயிட்டோம். வேற ஊருக்கு போயிட்டு இனி 2 வருஷம் அவர்களோடு இருந்து அவரும் தான் போய் ஒரு தோணு லவ் பண்ணினேன். லவ் பண்ணேன் பிறத்திலே மாமாட தான் லவ் பண்ணினேன். லவ் பண்ணி போட்டு ஃபுல்ல வயிற்றில் கொடுத்து போட்டு அவன் போயிட்டான். போனவன் காட்டுக்குள்ளே போன போல வெட்டி போட்டான். ஏக்கங்கள் வெட்டினேன். அப்போ அந்த பிள்ளைக்கு அப்போ ஆரண்டு கேட்டான்னு யாருக்கிட்ட பேச இமேலாது அவங்கள் வந்துட்டு பண்டில் வழியே. இனி அதோட இனி ஊருக்குள்ளே சாப்பாடுக்கும் வசதி இல்லை. கையில் காசு இருந்தால் சாப்பிடலாம், இல்லாட்டி இல்லை. அந்த பிரச்சனையில் அப்படி எடுபட்டு இயக்கத்தாலையும் தப்பி இராணுவத்தாலையும் தப்பி இப்படி எடுபட்டு முன்றாகலிக்கு வந்தேன். அந்த வரையில் நின்று தான் பிறகு பார்த்தேன் பிள்ளைய பிள்ளைய பெற்றது பிறகு நீ ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாது
இனி ஒரு ஆளுக்கிட்ட வழக்கு கொடுத்து போட்டோம். அதுபோல் நான் பார்த்தேன்னு இது நிற்க நிற்க நமக்கு பிரச்சனை. இந்த மாதிரி பிள்ளை ஒன்று உறவாகும் என்ற நினைப்பில் வெளியே போயிட்டேன். வெளிநாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்காரர் சரியான கஷ்டம். வீட்டுக்காரன் வீட்டுக்காரன் மகன் நம் நாட்டுக்கு வரக்கிட்டாயிட்டு ஒரு பிள்ளை உண்டாயிட்டு அப்போ ஒன்றும் சொல்லிக்கொள்ளே. அது அப்போ எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நான் சொன்னேன் அந்த பிள்ளைக்கிட்ட பிள்ளை இப்படித்தான் பிள்ளை இப்படி நடந்துட்டு கத்தியை காட்டி மிரட்டி பலாத்காரம் செஞ்சுட்டு பிள்ளை நான் உத்தரவுக்கும் செல் வீட்டுலேயும் செல்ல இல்லை வீட்டுக்காரர்களுக்கும் செல்ல இப்படித்தான் சொல்ல நடந்துட்டேன்னு நான் சொன்னேன். இனி அதுக்கு பிறகு சரியாக்கா அதுக்கு என்ன செய்ய நம்ம எல்லோரும் பொம்பளை தானுண்டு ஓட்டு அந்த பிள்ளை கூட்டி கொண்டு போய் கொஞ்சம் காசு கொண்டு அந்த பிள்ளையும் நின்று வர போல அது நான் விழுந்து ரெண்டு இடுப்பு விதஞ்சதால் அப்புறம் காலில் கட்டு வந்தேன். அது ஒப்ரேஷன் பண்ணோன்னு ராத்தல் எடுத்தேன். இந்த பிரச்சனையில் அந்த முடிஞ்சிட்டு எனக்கு ஒன்றுக்கும் வழி இல்லை. இப்போ அரும்பு வந்து செஞ்சேன்னு எந்த சொந்தம் மட்டு செல்லணும்னே அப்படி சொல்லாங்க. ஆ உண்டை விட்டு எந்த நாள் வாக்கள் வார அண்ணன் தம்பி வத்தானா வார வளைச்சிருக்கிற ஆக்கள் இப்படி தான் இப்படி இன்னார விட்டு ஆக்கள் வருகுது போகுது ரெண்டு புலிசிலே அருவி கொடுத்துருக்காங்க. அன்றைக்கு ஒரு அழகுவர்கள் ஒரு ஆள் இருந்து விட்டேன். அப்போ ஆறுனு சரின்னு அதை எங்களோட சொந்தக்காரால் ரெண்டு சரின்னு அதுலேயும் சமாளிச்சுட்டு இருந்தேன். நீ நாலு பேர் பேசினாலும் கவலைப்படாத பேசேன் வந்து அவங்க சொல்கிறாங்க ஆக்கள் கதை கட்டுறாங்க. நான் கணக்கு எடுக்கிறேன் இல்லை இன்றைக்கி ஆக்கள் குளம் தாரையில் சாப்பாடு நான் உழைச்சா தான் நான் சாப்பிட வேணும். ஒருத்தர் என்னை ஏமாற்றி எனக்கு ஆசையை தின்றுட்டு கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி நான் எனக்கு தெரியாது ஒரு வேலைக்கு மட்டும்தான் வந்திருக்கிறேன் ஓட்டு வந்து ஒரு பத்து நாள் தண்டிருந்தேன். ஆற்றுக்கு குளிச்சு கொண்டு வர நேரத்துக்கு கிடந்த நகையிலும் காசையும் எல்லாம் எடுத்து கொண்டு போய் அவர் அட்ரஸே தெரியாமல் போயிட்டு அது ஒரு பத்து வருஷத்துக்கிட்ட ஆகிட்டு. இந்த பொதுமக்களுக்கு தெரிகிறதுக்கோ பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு தெரிகிறதுக்கோ நான் விரும்புகிறில்லை அது இன்று என்று சொன்னால் நம்ம அப்படி சென்று சொன்னால் நம்ம இனி வாழ்க்கையே நமக்கு இல்லை. அது தெரியாமல் நம்மளுக்கு வாழ்த்து கொடுமைக்கு நம்ம போகிறோம். அது அவங்களுக்கு தெரியாதானே. 54 20 வருஷம் இருந்திருக்கேன். இவ்வளோ காலம் தான் கஷ்டப்பட்டோம். இனியும் என்ன சொன்னால் இனி எதிர்காலத்தில் நல்லா இருக்கணுமென்று தான் இன்றைக்கு நான் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். அவங்களோட பேச்சுக்காக நான் நல்லா இருந்து காட்டுவோணுமென்ற ஒரு நம்பிக்கை ஒன்று எனக்கு இருக்குது. சிங்கள தமிழ் பெற்றோருக்கு பிறந்த இவர் இரண்டு பிள்ளைகளின் தாயாவார். இவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டு இன்னும் அங்கு வாழ்ந்து வருகிறார். இவர் போரின் விளைவாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர். மக்களின் இழிவான பார்வை இல்லாமல் பாதுகாப்பான சிறந்த சூழலில் பாலியல் தொழிலாளர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று அவர் நம்புகிறார். என்னுடைய அப்பா தமிழர், அம்மா சிங்களவர். அப்பா வேலைக்கு போனதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய அம்மாவோடு தான் வாழ்ந்தோம். அதனால் நாங்கள் வீட்டில் அதிகம் சிங்களத்தில் தான் பேசுவோம். நான் மானிப்பாயில் வாழ்ந்தேன். இப்போது எனக்கு என்று யாரும் இல்லை. நான் என் கதையை கூறுகிறேன். எங்களிடம் யாரும் சாப்பிட்டீர்களா, நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்பதில்லை. இதை சொல்வது எனக்கு மிகவும் மன ஆறுதலை கொடுக்கிறது. என் அப்பா வியாபாரம் செய்பவர். அவருக்கு சாதி பிரச்சனைகளின் நடுவில் ஒரு சிங்களவரை திருமணம் செய்ததால் யாரும் எங்களோடு பேசுவதில்லை. யுத்தத்துக்கு முன் எனக்கு 12 வயது தான் இருக்கும். அப்பா உழைத்து கொண்டு வருகிற காசில் சாதாரணமாக நாங்கள் வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியாகவே இருந்தோம். யுத்தம் என்றால் என்னவென்று அப்போது எனக்கு தெரியாது. வெடிச்சத்தம் கேட்கும். வாகனங்கள் எல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகுதான் LTT என்பதை பற்றியே எனக்கு தெரியும். என் அப்பாவையும் அவர்கள் தான் கொண்டு போனார்கள் என்று அம்மா கூறினார். வீட்டில் வேறு ஆண்கள் இருக்கிறார்களா என்று தேடியதும் விசாரித்த சத்தங்களும் எனக்கு கேட்டிருக்கிறது. பின்பு இராணுவம் எங்களை வெளியேறுமாறு கூறியது. வீட்டில் இருந்தவற்றை எடுத்து செல்லுமாறு கூறியது. எங்களிடம் எதுவும் எடுத்து செல்லும்படியாக இருக்கவில்லை. உடைகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் வெளியேறினோம். அதை கூட அவர்கள் சோதனை செய்தார்கள். மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு வந்த பணம், நகை, ஒழித்து வைத்திருந்தவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்து கொண்டார்கள். பாடசாலை ஒன்றுக்கு அம்மை அழைத்து சென்றார்கள். அங்கே ஒரே ஒரு மலசல கூடம் இருந்தது. பல பல இடங்களுக்கும் அழைத்து சென்றார்கள். 4 மணியிலிருந்து மலசல கூடத்துக்கு அருகில் நாங்கள் லைனில் காத்திருக்க வேண்டியிருந்தது. அது உண்மையிலேயே ஒரு பெரிய கஷ்டமான சம்பவம். லைனில் செல்லாவிட்டால் உணவும் கிடைக்காது. சிறுவர்கள் என்பதால் எங்களுக்கு வெட்கம் இல்லை.
என் அருகில் வேறு சிறுமிகளுக்கும் எனக்கு ஏற்பட்ட அதே அனுபவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. விளையாடி கொண்டிருக்கும் போது எங்களை அழைத்து செல்வார்கள். மக்கள் கஷ்டத்தில் இருக்கும் போது பாதுகாக்க வேண்டியவர்களே எங்களை இவ்வாறான தேவைக்கு பயன்படுத்தினார்கள். அது மிகவும் கவலையான பலியான சம்பவங்களாகும். என்னால் நடக்க முடியாமல் இருந்ததை கண்டு என் அம்மா அதை புரிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அம்மா என்னை வெளியே விளையாட செல்லவும் அனுமதிப்பதில்லை, தன் அருகிலேயே வைத்திருந்தார். அவர்கள் தங்கள் கண்களில் படும் எல்லாரையும் அவ்வாறே பயன்படுத்தினார்கள். காட்டுக்குள்ளேயோ மலசலகுடத்துக்குள்ளேயோ அவர்கள் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. தம் தேவை முடிந்ததும் அனுப்பிவிடுவார்கள். நாங்கள் வழியால் சத்தமிடாமல் இருக்க எங்கள் வாயை பொத்திக்கொள்வார்கள். கடவுள் என்றொருவர் இருந்தால் அவர்கள் அதற்கான தண்டனை அடைந்திருப்பார்கள். அதை பற்றி நினைத்து இப்போது கவலைப்படுவதில் எந்த பிரயோசனமும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அம்மாவிற்கு வேறு ஒரு துணை கிடைத்தது. அவர் அம்மாவையும் தம்பியையும் கூட்டிக் கொண்டு போய்விட்டார். நான் தனித்து விடப்பட்டேன். அவர்களாவது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டேன். எங்களோடு வேறு அக்காமார்களும் இருந்தார்கள். அவர்களும் இதே நிலையை அனுபவித்தவர்கள்தான். அவர்கள் வேலை என்று சொல்லி எங்களையும் கூட்டிக் கொண்டு போவார்கள். பிறகு அதில் எங்களுக்கு பணமும் சம்பாதிக்க முடிந்தது. குடும்ப கட்டுப்பாடு பற்றியும் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பாதுகாப்பு உரைகளை எடுத்து செல்ல முடியாது, அது வாங்குவதற்கு அவமானமாக இருந்தது. அக்காமார் வேறு யாரோடாவது எங்களை அனுப்பி வாங்கி கொள்வார்கள். பின்னர் நாங்களே அதை வாங்க பழகிக்கொண்டோம். மருந்துகளை பாவிக்க தொடங்கினோம். அதை பாவிப்பது பாதுகாப்பு என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தினமும் பாவிக்க சொல்வார்கள். இராணுவத்தினரிடமிருந்து 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று எங்களுக்கு பணம் கிடைக்கும். அது அந்த காலத்தில் பெரிய தொகையாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு ஒருவர் என்னை திருமணம் செய்தார். அதில் எனக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. பின் சில காலத்தில் வியாபாரம் என்று சொல்லி போனார், திரும்ப வரவில்லை. என் பிள்ளைகளுக்கு இப்பொழுது 20 வயதுக்கு கிட்ட ஆகிறது. நான் செய்யும் தொழில் அவர்களுக்கு அவமானம் என்று கருதியதால் அவர்கள் திருமணம் செய்து எங்கே போய்விட்டார்கள் என்று எனக்கு தெரியாது. இப்போது எனக்கு 56 வயது. இதுவும் ஒரு தொழில்தான் என்று நான் நினைக்கிறேன். இதை பார்த்து வெள்ளி நகையாட வேண்டிய அவசியமில்லை. ஒரு குடும்பத்தை பராமரிக்க உதவக்கூடிய தொழிலாகவே நான் இதை பார்க்கிறேன். இதை ஒரு தொழிலாக சந்தோஷமாக செய்யும் பெண்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அதற்கு பழக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களை எடுத்துக்கொண்டால் எங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் நாங்கள் இதை அவமானமாக பார்க்கிறோம். வேறு வழியில்லாமல் 2 மனதோடு தான் இதை தொழிலாக செய்கிறோம். இதையும் ஒரு தொழிலாக அங்கீகரிக்க வேண்டும். அப்படி செய்தால் பயம் தயக்கம் இல்லாமல் இதை ஒரு தொழிலாக நாங்கள் செய்யலாம். இனிவரும் காலத்திலாவது இந்த தொழில் செய்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். அவ்வாறு இல்லாவிட்டாலும் இந்த தொழில் நடந்து கொண்டே தானே இருக்கும். அதனால் அவர்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது எல்லோரும் செய்யும் ஒரு விடயம்தான். திருமணம் முடித்தவர்களும் இதையே தான் செய்கிறார்கள். அதனால் இதை தொழிலாக அங்கீகரிக்க வேண்டும். இது பயந்து கொண்டு செய்ய வேண்டிய ஒரு விடயம் அல்ல. சட்டம் அல்லது நீதி பாலியல் தொழிலாளர்களுக்கு எப்போதும் மிக தொலைவிலேயே இருக்கும். அவர்கள் எதிர்கொள்ளும் சில நீதி சவால்கள் என்ன? இந்த தடைகள் எவ்வாறு அவர்கள் சட்டத்தை தேடுவதில் அச்சுறுத்தலாக உள்ளன? இலங்கையின் அரசியலமைப்பை பொறுத்தவரை எல்லோரும் சமமானவர்கள். சட்டத்துக்கு முன்னால் அவர்கள் வந்து சமமாகத்தான் நடாத்தப்பட வேண்டும். மற்றது உங்கள் பால்நிலையோ அல்லது உங்கள் இனமோ உங்களது அரசியல் அபிப்பிராயம் அந்த காரணத்துக்காக வந்து நீங்கள் பாராபட்சத்துக்கு உட்படுத்தப்படக்கூடாது. ஆனால் நடைமுறையில் நடப்பதோ அதற்கு மாறாகவே இருக்கின்றது. முதலாவதாக எமது நாட்டில் பல சட்டங்கள் இருக்கின்றன. ஒரு சட்டம் வந்து ஆங்கிலத்தில் கூறுவதென்றால் வேக்ரன்ஸ் ஆர்டினன்ஸ். தமிழில் வந்து அலைந்து திரிபவர்களுக்கான சட்டம் என்றுதான் அது வந்து மொழிபெயர்ப்பில் வருகின்றது. அந்த சட்டத்தை வந்து இங்கிலாந்து இங்க கொலோனித்துவம் காலத்தில் தான் அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அது எமது நாட்டு சட்டம் அல்ல, இங்கிலாந்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தை வந்து
போலீஸ் பாவித்து பாலியல் தொழிலில் ஈடுபடுபவர்களை வந்து கைது செய்கின்றது. கைது செய்த பின்பு கூட அவர்களை வந்து அவர்களிடமிருந்து லஞ்சம் வாங்குகின்றது. பாலியல் லஞ்சம் கூட இருக்கலாம். அதாவது உங்களை நாம் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போக மாட்டோம், உங்களுக்கு எதிராக வழக்கு போட மாட்டோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு லஞ்சம் தர வேண்டும் என்று கூறுகின்றது. அந்த சட்டத்தை நாம் பார்த்தோமானால் சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு மாறாக இருக்கிறது. பல மனித உரிமைகளை மீறுகின்ற சட்டம் தான் அந்த வேக்ரன்ஸ் ஆர்டினன்ஸ் அல்லது அலந்து திரிபவர்களுக்கு சட்டம். ஆகையால் அந்த சட்டம் வந்து எமது நாட்டில் தற்போதும் உள்ளது. அந்த சட்டத்தை நாம் நீக்க வேண்டும். மற்றொரு சட்டம் இருக்கின்றது, பிரோத்தல்ஸ் ஆர்டினன்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறோம். அது வந்து தமிழில் கூறுவென்றால் பாலியல் கூடங்கள் பற்றிய சட்டம். அது வந்து பாலியல் தொழிலில் ஈடுபவர்களுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏனென்றால் பாலியல் தொழில் வந்து குற்றம் என்று இலங்கையில் உள்ள சட்டம் கூறவில்லை. ஆனாலும் அந்த சட்டத்தை துஷ்பிரயோகப்படுத்தி இவர்களுக்கும் பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கும் எதிராக வந்து நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. ஆகையால் நடைமுறையில் இந்த பெண்கள் வந்து சமமான பிரஜைகளாகத்தான் நடத்தப்பட வேண்டும் என்றாலும் அரசியல் அமைப்பின் பாதுகாப்பு வந்து இந்த பெண்களுக்கு வந்து கிடைப்பதில்லை. அதற்கு மாறாக இருக்கும் சட்டங்களை, நான் முன்பு கூறிய சட்டங்களை ஆயுதமாக பயன்படுத்தி இந்த பெண்களின் உரிமைகளை வந்து அரச பொறிமுறைகளும் போலீசாரும் மீறுகின்றனர். அடுத்து நாம் இன்னொரு பெண்ணின் கதையை கேட்போம். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் ஒரு இஸ்லாமிய தாய் இவர். திருடப்பட்ட சிறு பிராயமும் காணாமல் போன சகோதரர்கள் மீது அவருக்கு இருக்கும் தீரா பாசமும் இவரின் கதையை நிர்ணயிக்கின்றன. தன்னை ஒதுக்கும் ஒரு சமூகத்தில் பாலியல் தொழிலாளியாக இவள் போராடுகிறாள். தான் மூழ்கி விடாமல் தன்னையும் தன் பிள்ளைகளையும் பாதுகாக்கும் இவள் எட்டாக்கனியான நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் தொடர்ந்தும் ஏங்குகிறாள். நான் சிறு வயதுலேயே சின்னதுலேருந்து நல்லா கஷ்டப்பட்டுட்டேன். எங்களோட தாய் தப்போ என்ன நல்லா கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. அந்த நேரம் அந்த வெடியெல்லாம் வந்து பாம்பெல்லாம் வந்து விளைக்கிற எங்கள் அம்மாவுக்கு பங்கரன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளக்கு ஒடிப்பாங்க வச்சுப்பாங்க. அந்த நேரம் இந்த வெடி சத்தத்துக்குலாம் நான் சரியான பயம். என்னோட ரெண்டு அண்ணனும் சரியான பாசம், நான் தான் ஒரு தங்கச்சி. அம்மாட்ட கேட்காதது அண்ணன் வாங்கி தருவார் எல்லாம். அப்போ எனக்கு அந்த நேரம் என் அண்ணன் இருந்தால் எனக்கு எல்லாமே இருந்த மாதிரி புறா அதுகளோட பொடியங்களோடு சேர்ந்து போன இடத்துல தான் ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரியவும் வந்துச்சு. அப்புறம் அம்மாவுக்கு போய் கேட்டே இல்லை, ஓ நாங்கள் பிடிச்சிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் தலை விட்டுருவோம், நீங்கள் பயப்படாதீங்க. அப்போ நான் அழுகுறேன், அண்ணன் அண்ணன் அம்மா அண்ணன் வேணும் அண்ணன் வேணும்ன்ட்டு அம்மா சொன்னாங்க, இல்லை கொஞ்சம் தலை விட்டுருவாங்க. இதுவரையும் இல்லை, அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியா. எங்கள்கிட்ட அம்மா சொல்லுவாங்க, நான் செத்து போகிறதுக்கு இல்லையே ஒருக்கா வந்தேன் நான் பார்த்துட்டு வந்தானே. அப்பாவும் அப்படி தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ செத்துட்டாங்க 13 வருஷம் வரைக்கும். அந்த நேரம் எங்களோட அம்மா அப்பா அண்ணனை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ஆமி கேமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நான் மட்டும்தானே இப்போ விட்டுட்டு போகலாத சூழ்நிலையில் அம்மா என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு இடத்துல இருக்க சொல்லிவிட்டு அம்மாவும் அப்பாவும் தான் போய் அண்ணன்மாரை பார்த்துட்டு வருவாங்க, நான் போய் பார்த்ததில்லை. அப்படி இருக்கையில் 2-3 போலீஸ்காரங்க இருந்தாங்க. 2-3 பெண்ணை சும்மா பார்த்துட்டு கண்ணால் சாடை காட்டுவாங்க, அப்படியெல்லாம் செஞ்சாங்க. நான் பயந்து பயந்து இருக்கிறது, என்னோடய உடம்பு இந்த முறை வரைக்கிற இங்கே தொடுவாங்க, அப்படியெல்லாம் நிறைய தொட்டு இறங்கிக்கிறாங்க. அம்மாட்ட சொன்னால் அந்த மாதிரி சுற்றுவேன் ரெண்டு கொன்றுவேன்னுவாங்க. நான் சொல்கிறேன் வாங்க, நான் சொல்ல மாட்டேன். ரெண்டு பேர், ஒரு ஆள் உள்ளுக்கு வந்தால் ஒரு ஆள் வெளியே நிற்கிறது. அப்புறம் இவர் போவேன், அவர் வருவார். அந்த ஆமி அந்த உடுப்பு தான் போட்டுப்பாங்க. ஒரு ஆள் கொஞ்சம் வயசு மாதிரி இந்த முடியெல்லாம் வெள்ளை பட்டு, ஒரு ஆள் அந்த முடியெல்லாம் வெள்ளை இல்லை. அந்த கேம் அந்த அவங்க படுக்கிற இடம் மாதிரி இருக்கி பாய் விரித்து அந்த இப்படி படுப்பாங்க, இப்படி கட்டில் அந்த பலகை மாதிரி போட்டு இப்படி அப்படி இருக்கும். என்ன கீழே வச்சு தான் இறங்கினாங்க. எனக்கு என்ன செய்கிறாங்கன்றே தெரியல, அந்த என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நிற்கிற கலட்டுங்கன்னா நான் ஏலான்னு சொன்னால் டோக்கை காட்டுவாங்க கலட்டு அப்படின்னு. நான் அம்மா அம்மாண்டுவேன், கத்தவானா கத்தவானான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி தலையை போட்டு இப்படி பிடிச்சிட்டு அடிக்குது.
அப்புறம் அம்மாவுக்கு வாரத்துக்கு கொஞ்சம் தூரம் வரைக்கும் என்ன கூட்டிகிட்டு வரேன் நல்ல மாதிரி இதங்கிட்டு கையில் சாக்லேட்டோ எண்ணெய் தருவாங்க தின்னு சிரிச்சிட்டு வாங்கண்டு. அப்புறம் என்ன இதங்க அவங்க எனக்கு புபாவும் உண்டாயின்னு அந்த இதுக்கு உண்டாயின்னு உண்டாய் நான் சொல்லலை எனக்கு தெரியும் பயத்திலேயே சொல்லாமல் இருந்ததால். அப்புறம் அம்மாவுக்களுக்கு தெரிய வந்து அப்புறம் டாக்டர் மூலம் பார்த்துதங்க நான் இப்படி என்ன சொன்னேன். அப்போ அம்மாவுக்கு என்னட்ட கேட்டாங்க என்ன நடந்தேன் அப்படின்னா பயத்திலேயே சொல்லவே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன் என்ன இப்படி செஞ்சாங்க அம்மான்னு சொல்லி அதோட அம்மா சொன்னாங்க ஒருத்தருக்குமே சொல்ல வேணாம் அண்ணன் மாதிரி சுற்றுவாங்கன்ட்டு அம்மாவுக்கும் பயம் அப்பாவுக்கும் பயத்தில் சொல்ல வேணாம் சொல்ல வேணான்ட்டு. அப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்ச டாக்டர் அப்படி இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களால் என்ன இதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க கிடைக்கல அந்த புள்ளை பெற்றேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய அம்மாக்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டே கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு எத்தனையோ வருஷம் புள்ளை இல்லைன்னு சொல்லி அவங்ககிட்டே கொடுத்துட்டாங்க. அதனால் அவருக்கு வயசும் கூட அவங்க வேறு கல்யாணம் முடிச்சிருந்தாங்க அவங்களோட வைஃபும் செத்து. அதுக்கப்புறம் எங்களோட அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க அப்பாட்டு அப்போ சொன்னாங்க முடிச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு நான் வானான்னேன் இல்லைன்னு சொல்லி தான் முடிச்சு தந்தாங்க. எனக்கு 16 வயசு எனக்கு அந்த வாழ்க்கை இதேன்னு தெரியாத ஒரு சின்ன பிள்ளை நான் இருந்ததில்ல. எவ்வளோ அந்த அவன்ட்டையும் அட்டி எவ்வளோ கஷ்டமெல்லாம் பட்டேன். தற்கொலை செய்கிறது கூட நான் எவ்வளோ செஞ்சு பார்த்தேன் ஏலா. அப்புறம் எங்களோட அண்ணன் மாதிரி வந்தால் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன் அந்த இது ஒன்று இருந்துச்சு. அவனுக்கு 2 பிள்ளை அப்போ எல்லாமே எனக்கு 3 பிள்ளையாக பேத்து என்ன செய்கிற வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் அவனும் அண்ணனை பார்க்க போகிறேன்னு போனவனே இது வரையுமே இல்லைம்மா எந்த இதுவுமே இல்லை. நான் 2 பிள்ளைகளுக்கு வேண்டியா வாழ்கிறேன்ட்டு இருந்துட்டு பசியே சாப்பாட்டுக்கு எதுக்குமே எனக்கு எந்த இதுவும் இல்லை. அப்புறம் நான் என்ன செஞ்சேன் இப்படி கூடாத வரைக்கும் போயிட்டாமா நான் போயிட்டு தான் வந்து என்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தேன். பாலியல் தொழிலாளர்கள் பெரும்பாலும் தங்கள் சொந்த குடும்பங்களுக்குள்ளேயே சவால்களை எதிர்கொள்கின்றனர். அவர்களது தொழில் குடும்ப உறவுகளை எவ்வாறு சீர்குலைக்கிறது அவர்களுக்கும் அவர்களது அன்புக்குரியவர்களுக்கும் என்ன விளைவுகள் ஏற்படுகின்றன. பெண்களுக்கு பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்கள் வந்து குடும்பங்களிலும் பல சவால்களை எதிர்கொள்வது வந்து ஆச்சரியப்படத்தக்க விஷயம் அல்ல. ஏனென்றால் நான் முன்பு கூறியது போல் வந்து நமது குடும்பங்களில் அரச பொறிமுறைகளில் எல்லாரும் இருப்பவர்கள் கூட நமது சமுதாயத்தில் இருப்பவர்கள்தான். ஆகையால் சமுதாயத்தில் இருக்கும் தவறான பார்வைகள் மற்றது இதில் ஈடுபடுபவர்கள் வந்து பிழையானவர்கள் இதில் ஈடுபட்டால் வந்து உங்களுக்கு அவர்களுக்கு உரிமைகள் இல்லை என்று பார்ப்பும் அந்த தவறான பார்வை வந்து குடும்பங்களிலும் கட்டாயம் நிச்சயமாக இருக்கும். இருக்கும் போது வந்து இந்த பெண்கள் தங்கள் தொழிலினூடாகத்தான் குடும்பங்களை வந்து குடும்பங்களின் வாழ்வாதாரம் மற்ற அடிப்படை தேவைகளுக்காகத்தான் அவர்கள் இந்த தொழில் செய்து சம்பாதிக்கும் அந்த பணத்தை வந்து பாவிப்பார்கள். ஆனால் குடும்பங்கள் அதை ஏற்றுக்கொண்டு கூட அதே நேரத்தில் வந்து இந்த பெண்களுக்கு எதிராக வந்து தகாத வார்த்தைகள் அல்லது குடும்பத்துக்குள்ளேயே வந்து பாராபட்சத்தை காட்டக்கூடும் அந்த அல்லது வன்முறைக்கு கூட இந்த பெண்களை வந்து உட்படுத்தக்கூடும் குடும்பத்துக்குள்ளே. ஆகையால் இந்த விதமான விடயங்களை நாம் வந்து இதற்கு தீர்வு காண்பதற்கு வந்து சமுதாயத்தில் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். எல்லோரையும் வந்து நாம் சமமாக பாவிக்க வேண்டும் நடாத்த வேண்டும். மற்றது பாலியல் தொழிலில் ஈடுபடுவதால் வந்து இந்த பெண்கள் வந்து குறைவானவர்கள் இல்லை. பாலியல் தொழிலில் ஈடுபடுவதென்றால் நாம் வந்து இவர்களை வந்து இழிவாக நடத்தலாம் அல்லது மரியாதை குறைவாக நடத்தலாம் என்பது வந்து பிழையான கருத்து என்று நாம் வந்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்த வேண்டும். சமூக பாகுபாடு நீதி சவால்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு அப்பால் இலங்கையில் பாலியல் தொழிலாளர்கள் அனுபவிக்கும் ஏனைய பிரச்சனைகள் இந்த பெண்கள் வந்து நாம் பார்த்தோமானால் இந்த தொழில் செய்யும் போது கூட பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடும். என்ற தொழில் செய்யும் போது அவர்கள் வன்முறைக்கு உட்படுத்தப்படலாம். அந்த வன்முறைக்கு எதிராக அவர்கள் ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியாது. ஏனென்றால் நமது சமூகத்தில் வந்து பெண்கள் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டால் சாதாரணமாகவே வந்து போலீஸிலோ வேறு எந்த பொறிமுறையோ நாடி அதற்கான பரிகாரம் பெற்றுக்கொள்வது என்பது மிக மிக கடினம். அதிலும் நீங்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடும் ஒரு பெண்ணாக இருந்தால் சமுதாயத்தின் பார்வை வந்து
பிழையான பார்வையாகத்தான் இருக்கும். ஆகையால் உங்களுக்கு பெண் மடங்கு பாராபட்சங்களையும் பொறிமுறை சார்ந்த வன்முறையையும் கூட நீங்கள் அந்த பெண்கள் வந்து எதிர்கொள்ளுவார்கள். மற்றது நாம் மருத்துவ வசதிகளை எடுத்துக்கொண்டால் இந்த பெண்களுக்கு வந்து டெஸ்டிங், HIV டெஸ்டிங் எல்லாம் அந்த மாதிரியான உதவிகள் கூட சேவைகளை பெற்றுக்கொள்வது கூட கடினமாக இருக்கக்கூடும். ஏனென்றால் இவர்கள் நாடினால் அங்கே கூட மருத்துவ வசதியை கொடுப்பவர்கள் வந்து இவர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுவார்கள். நாம் ஏன் இவர்களுக்கு வந்து இந்த சேவையை கொடுக்க வேண்டும்? அல்லது சேவையை வந்து அவர்கள் கொடுப்பார்கள், ஆனால் அதிலும் ஏதாவது தகாத வார்த்தைகளை பாவிக்கக்கூடும். அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் இந்த பெண்கள் வந்து எதிர்கொள்வார்கள். இப்போது சட்டபூர்வ அம்சங்களுக்கு நமது கவனத்தை திருப்பினால், இலங்கையில் தற்போதுள்ள சட்டங்கள் பாலியல் தொழிலாளர்களை எவ்வாறு பாதிக்கின்றன, மேலும் என்ன சாத்தியமான மாற்றங்கள் அவர்களின் நிலைமையை மேம்படுத்த உதவும்? நான் கூறியது போல் இரண்டு சட்டங்கள் முக்கியமாக வந்து நாம் ஒரு சட்டத்தை வந்து இல்லாமல் ஒழிக்க வேண்டும், இந்த சட்டங்களை வந்து அந்த சட்ட புத்தகங்களிலிருந்து நீக்க வேண்டும். அதாவது வேக்ரன்ஸ் ஆர்டினன்ஸ் அல்லது அலைந்து திரிந்தவர்களின் சட்டம் என்று கூறுவது, அதை பாவித்துத்தான் வந்து ஒரு பாலியலில் தொழிலில் ஈடுபடுபவர் என்றால் அந்த பெண்ணோடு வசிப்பவரை கூட வந்து அவர்கள் கைது செய்யலாம். ஏனென்றால் இந்த சட்டம் அதற்கு இடம் அளிக்கின்றது. ஆகையால் இந்த பெண்களின் இந்த குடும்பத்தில் இருப்பதற்காக, குடும்பம் ஒன்றை அமைப்பதற்கான அந்த உரிமையும் வந்து இந்த சட்டம் வந்து மீறுகின்றது. மற்றது வந்து பாலியல் கூடங்கள், ப்ரோத்தல்ஸ் ஆர்டினன்ஸ், அந்த சட்டத்தையும் ப்ரோத்தல்ஸ் அதாவது அந்த கூடங்களை அமைத்து அதை வந்து நடாத்துவர்களை மட்டும்தான் இந்த சட்டத்தை பாவித்து இலக்கு வைக்க முடியும். ஆனாலும் இவர்கள் இந்த சட்டத்தை பாவித்து அங்கே வேலை செய்யும் பெண்கள் அல்லது அவர்களை கூட வந்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். நான் முன்பு கூறியது போல் இந்த ரெண்டு சட்டங்களும் வந்து சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு ஏற்ப அமையவில்லை. இறுதியாக, இலங்கையில் பாலியல் தொழிலாளர்களுக்கு சாதகமான மாற்றத்திற்கு பங்களிக்க விரும்பும் எமது நேயர்களுக்கு என்ன நடவடிக்கைகளில் இறங்க அழைப்பு விடுக்கலாம் அம்பிகா? நேயர்கள் அதாவது இதை கேட்பவர்கள் வந்து தங்களுக்குள்ளேயே இருக்கும் தவறான எண்ணங்கள், தாங்கள் வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடும் ஒருவரை வந்து அவர்கள் சந்தித்தால் எப்படி அவர்களை நடத்துவார்கள்? என்னால் சமுதாயத்தில் இருந்துதான் இது தொடங்குகின்றது. ஆகையால் சமுதாயத்தில் இருப்பவர்கள் வந்து தங்களுக்குள்ளே இருக்கும் தவறான எண்ணங்களை வந்து நீக்க வேண்டும். தமது பிள்ளைகளுக்கு அல்லது தமது நண்பர்களுக்கு வந்து இதை உணர்த்த வேண்டும். எல்லோரும் சமமானவர்கள், அவர்கள் செய்யும் தொழிலால் வந்து நாம் அவர்கள் வந்து கூடாதவர்கள் அல்லது அவர்களுக்கு எதிராக நாம் வேணுமான விதத்தில் வந்து வன்முறையை இழைக்கலாம் அல்லது அவர்களை பாராபட்சத்திற்கு உட்படுத்தலாம் என்ற எண்ணம் வந்து தவறானது, பிழையானது. அது வந்து மனித நேயத்துக்கு எதிரானது, மனித உரிமைகளுக்கு மாறானது. ஆகையால் அதை நாம் வந்து எம்முள்ளே மாற்றி எமது குடும்பத்தில் இருப்பவர்கள், மற்றது எமதுக்கு தெரிந்தவர்கள், எமது சமுதாயத்தில் இருப்பவர்கள், நண்பர், அவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வை வந்து கட்டாயமாக ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் வந்து அரச பொறிமுறைகள் வேலை செய்யும் ஒருவராக இருந்தால், ஒரு அரச நிறுவனத்தில் அல்லது மருத்துவ வசதி வழங்கும் ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து வேலை செய்பவராக இருந்தால் வந்து நீங்கள் இவர்களை எதிர்கொள்ளும் போது இவர்களை சமமாக நடாத்த வேண்டும். இவர்களை வந்து பாராபட்சத்துக்கு உட்படுத்தக்கூடாது. இலங்கையில் பாலியல் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை வெளிச்சம் போட்டு காட்டியதற்கு மிக்க நன்றி அம்பிகா சத்குணநாதன் அவர்களே. எங்கள் நேர்களை தகவல் அறிந்து இன்னும் தீவிரமான ஈடுபாட்டுடன் இருக்க அழைக்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான உரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறும் நான் கிங் ரத்னம். வணக்கம்.